பாதுகாப்பு துறையில் மேற்கொள்ளப்படும் புதிய முன்முயற்சிகள் தளவாட உற்பத்தியில் நாடு தன்னிறைவை எட்டுவதற்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னை ஆவடி உள்ளிட்ட ஏழு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பாதுகாப்பு நிறுவனங்களை பிரதமர் நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக நேற்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள ஏழு நிறுவனங்கள் பாதுகாப்புத்துறையில் நாட்டின் தேவையை பூர்த்தி செய்ய உதவும் என்று கூறினார் நாட்டின் வலிமைக்காக இந்நிறுவனங்கள் பணியாற்றும் என்று அவர் தெரிவித்தார் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை இந்நிறுவனங்கள் மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் எதிர்கால தொழில்நுட்பத்தில் முன்னோடியாக திகழ்வதுடன் ஆராய்ச்சியாளர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றும் புதிய தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் यूपी और तमिलनाडु के डिफेंस कॉरिडोर्स का उदाहरण हमारे सामने है इतने कम समय में बड़ी बड़ी कंपनियों ने मेक इन इंडिया में अपनी रुचि दिखाई है इससे देश में युवाओं के लिए नए अवसर भी तैयार हो रहे हैं और सप्लाई चेन के रूप में कई एमएसएमईज के लिए नई संभावनाएं बन रही है देश में जो नीतिगत परिवर्तन किया है उसका परिणाम है कि पिछले पांच सालों में हमारा डिफेंस एक्सपोर्ट सवा तीन सौ प्रतिशत से भी ज्यादा बढ़ा है निकल्ची पेशी पाद अमेर राजनाथ सिंह துறையில் முன்னிலை நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்ய நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக கூறினார் தளவாட ஏற்றுமதியில் ஈடுபடும் வகையில் புதிய நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் ஆத்ம நிர்பார் இயக்கத்தின் கீழ் தளவாட உற்பத்தியில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார்

நூறு சதவீதம் அரசிற்கு சொந்தமான ஏழு நிறுவனங்களாக மாற்ற அரசு முடிவு செய்துள்ளது மேம்பட்ட செயல்பாட்டு தன்னாட்சி செயல்திறன் புதிய வளர்ச்சி சாத்தியக்கூறுகள் மற்றும் புதுமைகளை இந்த நடவடிக்கை உருவாக்கும் அதன்படி சென்னையை அடுத்துள்ள ஆவடியில் கனரக வாகனங்கள் உற்பத்தி மையம் மற்றும் கவச வாகன தயாரிப்பு நிறுவனம் மற்றும் மேதக் ஜபல்பூர் மும்பை உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன